முக்கியமான திருத்தலம் இதுக்கு அடுத்தது, இதை விட சிறப்பான திருத்தலம் கட்டாயமா இதெல்லாம் பார்க்கணும். 28 அரையணி நல்லூர். அநேகமா திருக்கோவிலூர்லேருந்து வந்தா பெண்ணை யாரு, அக்கறையில் சின்ன மலை, மலைக்கு மேலே ஊரு, அது கோயில், அதுதான் அரை அணி நல்லூர். அங்க போய் அரையணி நல்லூர்னு கேட்டால் தெரியாது, அரகண்ட நல்லூர், வெளியில போர்டு அரகண்ட நல்லூர். அழகான கோயில். மதுரையில் ஒரு குழந்தை 17 வயசு, அந்த குழந்தைக்கு வெங்கட்ராமன் பேர். அவங்க அப்பா பேரு சுந்தரமையர், அவங்க அம்மா பேரு அழகம்மா. இந்த பையன் ஒரு நாள் வீட்டில் இருக்க போது அவங்க அப்பா இறந்து போயிட்டார். போய் பார்க்கறான், அப்பா இறந்து போயிட்டார். ஆமா, இறந்து போறதுன்னா என்ன? 17 வயசு பிள்ளை, ஒன்றும் புரியலை. நானும் எங்க அப்பா மாதிரி படுத்துக்கிட்டேன், இந்த நானும் மல்லாக்க படுத்துட்டேன், நானும் இறந்து போயிட்டேன், ஏன் எல்லாரும் அழமாட்டேங்கிறாங்க? அப்ப எங்க அப்பாட்ட ஏதோ இல்லை, எங்கிட்ட என்னமோ இருக்கு, அதான் புரியலை. மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போறான் நம்ம வெங்கட்ராமன். மீனாட்சி கோவில்ல போனா 63 சன்னிதி, 63 பேரையும் பார்த்து கும்பிடுறான். பெரிய புராணத்தை எடுத்து பக்கம் பக்கமா படிக்கிறான். மீனாட்சிட்ட விழுந்து அழுதான். ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்தார், வெங்கட்ராமா என்ன, நான் எங்க இருந்து வர்றேன் தெரியுமோ? எங்க இருந்து? திருவண்ணாமலையில இருந்து வர்றேன். திருவண்ணாமலை, திருவண்ணாமலை, திருவண்ணாமலை. அங்க சாமிக்கு என்ன பேரு? அண்ணாமலையார், அருணாசலேஸ்வரர், அருணாசலேஸ்வரர், அருணாசலேஸ்வரர். எங்கேயோ கேட்டாப்பில் இருக்கு, எந்த பிறவியோ தெரியல. அருணாசலம், அருணாசலம், அருணாசலம். திருவண்ணாமலைக்கு போகணும். 17 வயசு பிள்ளை, திருவண்ணாமலைக்கு போகணும், எப்படியாவது போகணும். இவங்க அண்ணே வந்தார். இவன் தியானத்தில் இருந்தான் பையன். என்னடா பள்ளிக்கூடத்துக்கு போகாம தியானத்தில் இருக்க? பையன் பள்ளிக்கூடத்துக்கு போனான். பேர் என்ன சொன்னேன்? வெங்கட்ராமன். பள்ளிக்கூடத்துக்கு போனான். வாத்தியார் என்ன பண்ணாரு? ரென்னன் மார்ட்டின் கிராமர் புஸ்தகம், அந்த காலத்தில் இங்கிலீஷ் கிராமர் பை ரென்னன் மார்ட்டின் கொடுத்து பக்கம் பக்கமாக படுறான்ட்டார். இவன் வீட்டில் உட்காந்து படிக்கிறானா, ஆத்தர ஆத்தரமாக வருது. நான் பிறவி எடுத்தது இந்த ரென்னன் மார்ட்டின் கிராமரை பாடம் பண்ணுறதுக்கா? இன்னும் வீணா போச்சே, இந்த ஜென்மம் வீணா போச்சே. தூக்கி வச்சுட்டு தியானத்தில் உட்காந்தான். இவங்க அண்ணன் வந்தாரு, என்னடா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கே, இப்படி எல்லாம் இருக்கவனுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு? ஆமா, இப்படி எல்லாம் இருக்கவனுக்கு இந்த வாழ்க்கை என்னத்துக்கு? இந்த அண்ணன் என்னத்துக்கு? இந்த மதுரை என்னத்துக்கு? இந்த கோயில் என்னத்துக்கு? நான் திருவண்ணாமலைக்கு போகணும், நான் திருவண்ணாமலைக்கு போகணும். கையில காசு வேணும் அருணாசலா, கையில காசு வேணும். அண்ணன் வந்தாரு, வெங்கட்ராமா என்ன, இந்தா 5 ரூபா வச்சுக்க. 1897 நான் சொல்ற கதை. 5 ரூபாய்க்கு மதிப்பு அதிகம்ங்க. வெங்கட்ராமா 5 ரூபா வச்சுக்க, போற போக்கில் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடு. நல்லது, கடவுள் கொடுக்கிறார். 5 ரூபாயை வாங்கினார். தெரியுதாம்மா யாருன்னு? ஒரு கடுதாசி எழுதினார், நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். நான் ஆரம்பிச்சாரா? இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது. அதுன்னு நான் எப்ப இது அனுச்சு? நான் என்ன அர்த்தம்? உடம்பு. இதுன்னா ஒரு நாளைக்கு நம்மளை இதுன்னு தான் சொல்ல போறாங்க. பாடி வந்துருச்சான்னு கேட்க போறேன், கேட்பானா இல்லையா? ராமசாமி செட்டியார் வந்துட்டாரா? கோவிந்தசாமி நாடார் வந்துட்டாரா? பாடி வந்துருச்சான்னு கேட்க போறேன். அவர் அதுவாயிடுவார், இவர் இதுவாயிடுவார். இந்த ஆன்மாவுடைய உணர்வு இருக்கிற வரைக்கும் நான் இல்லைன்னா இது, இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது, தேட வேண்டாம். நீ கொடுத்த 5 ரூபாயில் 2 ரூபாய் மிச்சம் வைத்து விட்டேன். கீழே கையெழுத்து கிடையாது. கையெழுத்து போட்டான் நான் அர்த்தம். கையெழுத்து என்னைக்கு போடுறனோ என் பேர்ல எனக்கு ஆசைன்னு தானே அர்த்தம். அடுத்தவன் கையெழுத்தையா நான் போடுவேன்? என் பேரை தானே போடுவேன். என் பேர்ல ஆசைன்னு தான் கையெழுத்து கிடையாதுங்க. அது என்ன, 5 ரூபாயில 3 ரூபாய வச்சு விட்டு 2 ரூபாய வச்சு விட்டு 3 ரூபா எடுத்துக்கிட்டாரு. செலவுக்கு அது போதும், திருவண்ணாமலை போறதுக்கு அது போதும். அதுக்கு என்னத்துக்கு போன? இன்னொரு அர்த்தம் தெரியுமா? சிவாய நம. சிவாய 3 எழுத்து, நம 2 எழுத்து. நம வேண்டாம், நீ வச்சுக்கோ. சிவாய எனக்கு வேணும், நான் எடுத்துக்கிட்டு போறேன்.
சிவாய மூணு எழுத்து, நம ரெண்டு எழுத்து, நா என்பது மறைப்பு சக்தி, மா என்பது மலம், வேண்டாம். சி என்பது சிவம், வா என்பது பராசக்தி, யா என்பது ஆன்மா, அந்த மூணு எனக்கு போதும். புரியுதா? 3 ரூபா எடுத்துக்கிட்டு புறப்பட்டார். புறப்பட்டு ரயிலுக்கு வரார். பசிக்குது. வழியில் ஒருத்தன் பேரிக்கா விட்டான். என்னடா வேலை? அரையணம். அரையணம்னா தெரியுமா? அந்த காலத்து 3 பைசா இந்தியாவில், 16னா 1 ரூபா. அரையணம் 1 ரூபாயில் 32ல் 1 பங்கு. பேரிக்கா அரையணா கொடுத்து, கையில் 3 ரூபா இருக்குல்ல, பேரிக்கா வாங்கி விட்டார். பேரிக்கா வாங்கி சாப்பிட்டார். போனார், டிக்கெட் எடுத்தார். 2 ரூபா 13 அண்ணா டிக்கெட்டு. எங்கே? ஒருத்தன் சொன்னா, திண்டிவனம் போனால் காஞ்சிபுரம் போகுது, இது திருவண்ணாமலை போகலான்ட்டான். திண்டிவனத்துக்கு டிக்கெட் எடுத்து விட்டார். ட்ரெயின் ஏறி உட்கார்ந்தா ஒரு முஸ்லீம் பெரியவர். அந்த பையனை பார்க்குறார். பளிச்சுன்னு இருக்கான், ஜோதிமயமாக இருக்கான், அழகாக இருக்கான், நெத்தியில் பிரகாசம் தெரியுது. தம்பி எங்கே போகிற? திருவண்ணாமலைக்கு போகிறேன். இந்த வண்டியில் வர்ற, திண்டிவனம் போய் திருவண்ணாமலை போகிறேன். ஐயையோ, திண்டிவனம் போக வேண்டாம், விழுப்புரத்தில் இறங்கினாலே திருவண்ணாமலைக்கு போகிறலாம். ஏன் அதுக்கப்புறம் திண்டிவனம் வரைக்கும் போகிறே? அப்படியா, சரி. விழுப்புரத்தில் இறங்கினான். கையில் என்ன? 2.5 அணா இருக்கு. விழுப்புரத்திலேருந்து திருவண்ணாமலைக்கு வரணும். டிக்கெட் இருக்கிற காசுக்கு எடுத்தேன். அரையணி நல்லூரில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ நம்ம எந்த ஊர் பார்க்குறோம்? அரையணி நல்லூர். இன்னுமே திருவண்ணாமலைக்கு இந்த புள்ள போகணும். ராத்திரி ஆச்சு, பசிக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தான். அரையணி நல்லூர் கோயிலுக்கு போனான். சின்ன கட்டு மலைங்க, அது மேலே அழகான கோயில். அந்த கோயிலுக்கு போனான். எதிர்த்தாப்புல குளம், வீமன் குளம்ங்கிறாங்க. வீமன் கதாயுதத்தால் உண்டாக்கின குளம். இந்த பையன் மேலே வந்தான். ராத்திரி கோயிலில் அர்த்தசாமம் ஆகுது, பசிக்குது. கோயில் குருக்கள் வந்தார். சாமியை கொஞ்சம் சாப்பாடு போடா. அவருக்கு கொடுத்து வைக்கல. இந்த பரம ஞானிக்கு சோறு போடுறதுக்கு அந்த குருக்களுக்கு தலையெழுத்து இல்லை. எத்தனை காலம் சாமிக்கு பக்கத்தில் இருந்தாலும் சாமியை விட்டு மனசளவில் தூரத்தில் போயிட்டார். உடம்பு பக்கத்தில் இருந்தாலும் மனசு தூரமாக போயிடுச்சே. மேலகாரன், மேலகாரனுக்கு ஒரு சோறு கொடுத்தாங்க. மேலகாரனை பார்த்தார், இந்த பையனை பார்த்தார். என்ன தம்பி, பசிக்குது. இந்தா, அவனுக்கு கொடுத்து வச்சது. மேலகாரன் பாதி சோத்தை கொடுக்க இந்த புள்ள வாங்கி சாப்பிட்டுட்டு கோயில் வாசப்படியிலே சுருண்டு படுத்துருச்சு. ஒரு ட்ரௌசர், ஒரு சட்டை, காதில் கடுக்கன், இதான் சொத்து. உலகம் பூரா அந்த பிள்ளைய கும்பிட போகுது. படுத்துருச்சு, காலம்பரை எந்திரிச்சா திரும்ப பசிக்குது. மோசமான வயிறு, என்ன செய்யறது? ஒரு வீட்டு வாசலுக்கு போனுச்சான், கதவை தட்டு நிச்சான். அந்த வீட்டுக்காரி கதவை திறந்து, கிருஷ்ணான் நாளாம். ஏன்னா அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ணர் பிறந்த நாள். அவ இப்பத்தான் கோலம் போட்டுட்டு வந்து பார்க்கறா. இந்த பையன் ட்ரௌசரை போட்டுக்கிட்டு, பிராமண பையன், பளிச்சுன்னு இருக்கிறான் முகம். ஆகா, நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணன் வந்துட்டான். உள்ள கூட்டிக்கிட்டு போய் பையனை குளிக்க சொல்லி இவனுக்கு ஆடை கொடுத்தா ஆடையெல்லாம் வேண்டான்னுட்டான். இவன் ட்ரௌசரும் இவன் சட்டையும் அவ்வளவுதான். வேற ஒன்று, சாப்பாடு போட்டா சாப்பிட்டேன். பொட்டலம் கொடுத்தா, மேற்கொண்டு சாப்பாடு வாங்கிக்கிட்டேன். புறப்பட்டேன். திருவண்ணாமலைக்கு போகணும், நடந்து போக முடியாது. ட்ரெயின் பிடிக்கணும், கையில் காசு இல்லை. காதில் ஒரு தங்கத்தோடு இருக்கு, ஒரு செட்டியாறு வட்டி கடை, தங்கத்தோட்டை எடுத்துக்கிட்டு அங்கே போனா இது காசு கொடுப்பீங்களா? 7 ரூபாய் என்னமோ கொடுக்குறேன்னார். அந்த காலத்தில் வாங்கிக்கிட்டான். தோட்டை அவட்ட கொடுத்தான். ஒரு சீட்டு கொடுத்தாரு. இந்த சீட்டு என்னத்துக்கு? நீங்க திரும்ப வந்து பணத்தையும் வட்டியவும் கொடுத்து விட்டு இந்த சீட்டையும் கொடுத்தாத்தான் உங்க தங்கத்தோடு திருப்பி தரப்படும். அப்படியா, சரி. வெளியில வந்தான். நானே திரும்ப போறதில்லை. அப்புறம் என்ன இந்த தங்க தோட்டையா திருப்ப போறேன்? தலைய சுத்தி சீட்டை எரிஞ்சிட்டேன். கொடுத்த 7 ரூபாய்க்கு கொஞ்சம் டிக்கெட்டு வாங்கினேன். திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன் பையன். எதிர்த்தாப்புல ஒரு நாவிதர், தம்பி மொட்டை அடிக்கணுமா? ஓஹோ, இதுவும் அண்ணாமலையார் ஏற்பாடா? சரி, உட்கார்ந்தேன். மொட்டை அடிச்சாச்சு. எவ்வளவு? என்னமோ காசு கொடுத்தாச்சு. ட்ரௌசரை கலட்டினேன், சட்டையை கலட்டினேன், கையில் இருந்த மிச்ச காசை அதில் சுருட்டினேன், தலையை சுற்றி குளத்தில் எரிஞ்சிட்டேன். கோவணம் தான் மிச்சம்.
அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலாம் அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாசலாம். நேர போனான் திருவண்ணாமலை பெருமான கும்பிட்டான், கண்ணீர் விட்டு அழுதான், ஒரு சுத்து அந்த கோயிலை சுத்தனான், மலையை சுத்தனான், கிரிவலம் வந்தான், கீழே இறங்கினான், பாதாள ஈஸ்வரர்கிட்ட போனான், கண்ணை மூடுனான், காலை மடக்கினான், பத்மாசனத்தில் உட்கார்ந்தான், தவத்தில் உட்கார்ந்துட்டான். 17 வயசு 1898 ஒட்டிய காலகட்டம். கீழே நட்டுவாக்காளி தேழு எல்லாம் தெரியுது, எல்லாம் தொடையில புடுங்குது, தெரியாது. மேலே இருந்து சேஷாத்ரி சுவாமி 7-8 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திருக்கார். ஏ ஒரு பிராமண சாமி உள்ள தூங்குது, தூக்குறான்ட்டார். அண்ணாமலை முதலியார் இங்க வா, இவரை தூக்கு. இவருக்கு பிரஜையே கிடையாது, தொடையில இவ்வளவு ஆழத்துக்கு பொந்து. நட்டுவாக்காளி தேழெல்லாம் தினம் ஒவ்வொரு நாளும் கடிச்சிருக்கு. தூக்கிக்கிட்டு போய் திருவண்ணாமலை ஆதீனத்தில் உட்கார வச்சு உடம்பு பூரா தயிர் சாத்த போட்டு 4 நாளைக்கு பிசைஞ்சு அப்பி அப்புறம் பிரஜை வந்துச்சு. வெங்கட்ராமனுக்கு இனிமே பேரு பகவான் ரமணர். திருவண்ணாமலை ரமணாசிரமம் போயிருக்கீங்களா? எவ்வளவு அனுபவங்கள், போய் பாருங்க, அருமையான இடம். அரையணி நல்லூர்ல தான் அம்பாள் அவருக்கு காட்சி கொடுத்து திருவண்ணாமலைக்கு போனாலாம். அந்த ஊர்ல எழுதி போட்டிருக்கேன், நம்ம பார்க்கிறமே அரையணி நல்லூர், இந்த ஊர்ல தான் நீ திருவண்ணாமலைக்கு போன்னு அம்பாள் சொன்னாளாம். இங்க இருந்து அப்புறம்தான் டிக்கெட் வாங்கி போனதா ஒரு வரலாறு. அடுத்த வரலாறு வேகமா போறேன். திருஞான சம்பந்த சுவாமி அரையணி நல்லூருக்கு வந்துட்டார். இந்த பாட்டை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அரையணி நல்லூர்ல பாடல் பாடிட்டாரா, இந்த மலையில் அது சின்ன குன்று ஏறி நின்று பார்த்தா எதிர்த்தாப்புல திருவண்ணாமலை தெரியுது. ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும், அதிகபட்சம் அதுக்கு மேல இருக்காது. அந்த திருக்கோயிலூருக்கு பக்கத்துல தானே, தப்பினா 35 கிலோமீட்டர் தூரத்துல திருவண்ணாமலை தெரியுது. இது என்ன மலை? இது திருவண்ணாமலை. அப்படியா, நான் போகணுமே, வழிகாட்டணுமே. பக்கத்துல ஒரு பையன் பூக்குடலையோட நிக்கிறான், செக்கச்செவேல்னு நிக்கிறான், அழகா நிக்கிறான். தம்பி, ஐயா, நான் திருவண்ணாமலைக்கு தான் போறேன், நான் வழிகாட்டுறேன், என் பின்னால வாங்க. ஞான சம்பந்தருக்கு இவன் வழிகாட்டுறான், அவர் தான் நமக்கெல்லாம் வழிகாட்டுறவர். சரிதானே, நமக்கு வழிகாட்டுறவர் ஞான சம்பந்தர். இந்த பையன் சொல்றான், உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன், நான் முன்னால போறேன், பின்னால வாங்க. அவன் முன்னால ஆடிக்கிட்டே போறான், இவர் பின்னால பாடிக்கிட்டே போறாரு. திருவண்ணாமலை வந்தாச்சு. இந்த பாருங்க, இதுதான் திருவண்ணாமலை. இப்ப பாக்குற மாதிரி கோபுரங்கள் எல்லாம் கிடையாது, சின்ன கோயில் அவ்வளவுதான். மேல மலை, மலையே சிவலிங்கம், திருவண்ணாமலையே சிவலிங்கம். பார்த்தாரா, தாளத்தை எடுத்தாரா? உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமேன் பிளவார் கனி படனூடிய கடல் வண்ணனும் வேத கிளர் தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும் அளவா வண்ணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முருவல் உமை தலைவன் அடிசரணே. 11 பாட்டு பாடிட்டு திரும்பி பார்த்தா பூக்கொடல பையனை காண, அண்ணாமலையார் எனக்கு வழிகாட்டி இருக்கிறார். ஆமா, ஞான சம்பந்தருக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி வேற யாருக்கு உண்டு? அண்ணாமலையாருக்கு தானே உண்டு. அதெல்லாம் நடந்த இடம் அரையணி நல்லூர். கடவுளுக்கு ஒப்பிலாமணீஸ்வரர்னு பேரு, அரையணிநாதர். அம்பாளுக்கு அழகிய பொன்னம்மை அப்படின்னு பேர். பெரிய கல்லில் பிள்ளையார் இருக்கார், நம்மளையே பார்க்கிறாப்புல இருக்கும், மறக்காதீங்க. அந்த பிள்ளையாரை எந்த பக்கம் நின்னாலும் நம்மளை பார்ப்பார். அங்க நின்னாலும் நம்மளை பார்க்கறாப்புல இருக்கும், நேரம் நின்னாலும் நம்மளை பார்க்கறாப்புல இருக்கும், இந்த ஓரத்துல போனாலும் நம்மளை பார்க்கறாப்புல இருக்கும். இன்னொரு முருகன் இருக்கார் தெரியுமா, ஒரு முகம் 6 கை. சார், 6 முகம் 12 கை பார்த்துருக்கோம், ஒரு முகம் 6 கை, இதெல்லாம் ரொம்ப ரேர். அந்த ஊர்ல மட்டும் இந்த விக்கிரகம், கல்லுல நாராயணர், கல்லுல மகாவிஷ்ணு. அத்தனை சிவன் கோயில்லையும் மகாவிஷ்ணு விடமாட்டேங்குது பாருங்க. கல்லுல நாராயணமூர்த்தி, ஒரு நடன மண்டபம், கண்ணீர் வரும்.
அந்த காலத்தில் யாரோ ஒருத்தன், அவன் பேரு இள வெண்மதி சூடினான் அப்படின்னு கல்வெட்டில் இருக்கு. இள வெண்மதி சூடினான், அது சிவன் பேரு. சந்திரசேகரன், அதுக்கு நல்ல தமிழ் இள வெண்மதி சூடினான். அப்படி ஒருத்தன் இருந்தானா, அந்த நடன சாலையை கட்ட ஆரம்பிச்சானா? முடியலையா. பெருமானே, யாராவது இந்த நடனசாலையை கட்டி முடிக்கணுமே, முடிச்சிட்டா என் உயிரை உனக்கு கொடுக்கறேன். நானா எப்படி இருக்கு? யாரோ ஒரு பணக்காரர் வந்து கட்டி முடிச்சு விட்டானா ராஜா? உயிரை கொடுத்து விட்டான். உயிரை கொடுத்து கட்டின நடனசாலை இன்னைக்கு எல்லா பக்கத்திலையும் இடிஞ்சு கிடக்கு. போய் பாருங்க, கண்ணீர் வரும். இதெல்லாம் அந்த ஊர் மக்கள், ஊர்க்காரனே கோயிலுக்கு வரமாட்டேங்கிற. கடவுள் மீது பக்தியும் நம்பிக்கையும் இருந்தாத்தான் அந்த நாடு உருப்படும். எங்கேயாவது கோயிலுக்கு போனா என்னமாவது சம்பாதிக்கலாமா? கோயிலுக்கு வர்றவன்ட்ட ஒரு 5-10 வாங்கலாமா? இப்படிங்கிற மனசு வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். பழைய கருவறை, பழைய சிவலிங்கம், வீமன் உண்டாக்கின குளம், குளக்கரையிலே திரௌபதி அம்மன் கோயில், அதுல அழகான நடராஜா, இவ்வளவு அரையணி நல்லூர். இப்ப நம்ம அந்த பாட்டு கிட்ட போறோம். இது யாரு பாடுற பாட்டு? சம்பந்த சுவாமிகள் அரையணி நல்லூரில் பாடிய பாடல். பீடினார் பெரியோர்களும் பேதமை கடத்திதிலா, வீடினால் உயர்ந்தார்களும் வீடிலாரில வெண்மதி, சூடினார் மறை பாடினார் சுடலை நீரணிந்தாரழல், ஆடினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே, இலையினார் சூலமேருகந்து ஏறியே இமையோர் தொழ, நிலையினால் ஒரு காலுற சிலையினால் மதில் எய்தவன், அலையினார் புனல் சூடிய அண்ணலார் அரையணி நல்லூர் தலையினால் தொழு தோங்குவார் நீங்குவார் தடுமாற்றமே, என்பினார் கனல் சூலத்தார் இலங்கு மாமதி உச்சியான், பின்பினால் பிறங்குஞ்சடை பிஞ்சகன் பிறப்பிலி என்று, முன்பினார் மூவர் தாந்தொழு முக்கண்மூர்த்தி தன் தாள்களுக்கு, அன்பினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார் களே, விரவு நீரு பொன்மார்பினில் விளங்க பூசிய வேதியன், உறவு நஞ்சமுதாக உண்டு உறுதி பேணுவதன்றியும், அரவு நீழ்ச்சடை கண்ணியார் அண்ணலார் அறை அணிநல்லூர் பரவுவார் பழி நீங்கிட பறையின் தான் செய்த பாவமே, தீயினார் திகழ் மேனியாய் தேவர்தான் தொழும் தேவனி, ஆயினாய் கொன்றையாயனல் அங்கையாய் அறை அணி நல்லூர், மேயினார் தம தொல்வினை வீட்டினாய் வெய்ய காலனை, பாயினாய் எதிர்கழலினாய் பரமனே அடி பணிவனே, விரையினார் கொன்றை சூடியும் வேகநாகமும் வீக்கிய அறையினார் அறை அணி நல்லூர் அண்ணலார் அழகாயதோர், நரையினார் விடை ஊர்தியார் நக்கனார் நரும்போது சேர், உரையினால் உயர்ந்தார்களும் உரையினால் உயர்ந்தார்களே, வீரமாகிய வேதியர் வேகமா களியானையின் ஈரமாகிய உரிவை போர்த்து அறிவை மேற்சென்ற எம்மிரை, ஆரமாகிய பாம்பினார் அண்ணலார் அறை அணி நல்லூர் வாரமாய் நினைப்பார்கள் தம் வல்வினை அவை மாயுமே, தக்கனார் பெரு வேள்வியை தகர்த்துகந்தவன் தாழ் சடை, முக்கனான் மறை பாடிய முறமையான் முனிவர் தொழ, அக்கினோடெழில்லாமை பூண் அண்ணலார் அறை அணி நல்லூர் நக்கனார் அவர் சார்வலால் நல்கு சார்பிலோம் நாங்களே, வெய்ய நோயிலர் தீதிலர் வெறியராய்பிறர் பின்சலார் செய்வதே அலங்காரமாம் இவை இவை தேரியின் புரில், ஐயமேற்றுணுந்தொழிலராம் அண்ணலார் அறை அணி நல்லூர் சைவனார் அவர் சார்வலால் யாதும் சார்பிலோம் நாங்களே, வாக்கியஞ்சொல்லியாரொடும் வகையலா வகை செய்யன்மின் சாக்கியஞ்சமன் என்றிவை சாரேலும் மரணம் பொடி.
ஆட்டியம் அழுவாட்படை அண்டலார் அறை அணி நல்லூர் பாட்டியங்குறை உடையிறேல் பறையுமான் செய்த பாவமே களியுலாங்கடல் காணல் சூழ் கழுமலம் அமர் தொல்பதி பழியிலாமறை ஞானசம் பந்த நல்லதோர் பண்பினார் மொழியினால் அறை அணி நல்லூர் முக்கன் மூர்த்திகள் தாழ் தொழ கெழுவினார் அவர் தம்மொடும் கேடில் வாழ்பதி பெறுவரே. இது 28 அறை அணி நல்லூர்.